தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து ஆலோசித்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தை அடுத்த மாதம் நடத்த உயர்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. பிளஸ் டூ முடிக்கும் மாணவர்கள் இன்ஜினியரிங் படிப்புகளில் சேர அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் கவுன்சிலிங் நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் 500க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு இந்த கவுன்சிலிங் வாயிலாக மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் 2 லட்சம் வரையிலான இடங்கள் அரசு ஒதுக்கீட்டில் பட்டியலிடப்படும். அவற்றில் மாணவர்களின் மதிப்பெண்கள், ஜாதி வாரியான இடஒதுக்கீடு அடிப்படையில் அவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்படும். ஆரம்பத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கவுன்சிலிங் சென்னையில் ஒற்றை சாளர முறையில் நேரடியாக நடத்தப்பட்டு வந்தது. பின்பு கவுன்சிலிங்கை எளிதாக்கும் வகையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆன்லைன் கவுன்சிலிங்காக மாற்றப்பட்டது. இதற்கு வரவேற்பு கிடைத்த நிலையில் 2018-19 கல்வியாண்டு முதல் கவுன்சிலிங்கிற்கு பதிவு செய்யும் முறையும் முழுவதுமாக ஆன்லைனுக்கு மாற்றப்பட்டது. ஆன்லைன் மூலமாகவே கவுன்சிலிங்கும் நடத்தப்பட்டது. இதையடுத்து வரும் கல்வியாண்டுக்கான கவுன்சிலிங்கை நடத்துவது குறித்து தமிழக அரசின் ஒருங்கிணைப்பு குழு முதல் கட்டமாக விவாதிக்க உள்ளது. கடந்த ஆண்டு ஆன்லைன் கவுன்சிலிங் பங்கேற்ற மாணவர்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவம் என்ன, நம்ம சேனல் மூலமா வந்து நீங்க பயன்பெற்று இருக்கீங்களா, உங்களுடைய கருத்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.